நூதன மகிமையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன், எத்தனை பராக்கிரமம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரே, எல்லா துதியும் உமக்கு செலுத்துறேன்னு சொல்லுங்களேன். கோடி கோடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கும் போது அற்பமான எங்களுடைய துதியில அவர் விருப்பப்பட்டு இந்த காலையில எங்க மத்தியில வந்திருக்கிறார். உங்க கண்களை மூடி உமக்கு துதி செலுத்துறப்பான்னு சொல்லுங்க. நாம துதிக்கிறேன்னு சொல்லுங்க. கணம் பொருந்திய மனுஷங்கள்லாம் அறிவில்லாதவைகளை வணங்கி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அந்த மகிமையான தேவனையும் அந்த மாட்சிமை பொருந்திய தேவனை ஒருவரும் சேரக்கூடாதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமான தேவன், அந்த தேவன் ஆராதிக்க இந்த காலையில அவரை உயர்த்த எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் மனதின் ஆழத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் மன விருப்பங்களை எல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்க. எங்களோடு கூட வர்றீங்க. சோர்ந்துட்ட நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு பலன் தர்றீங்க. உம்மை நாங்க துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உமக்கு நாங்க மகிமை செலுத்துற ஆண்டவரே. உமக்கு நாங்க கனத்தை செலுத்துற ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராகி உம்மை நாங்கள் உயர்த்துவது பெரிய பாக்கியம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சிலர் படிப்பை குறித்து, சிலர் வேலைகளை குறித்து, சிலர் குடும்பத்தை குறித்து எங்கள் மேன்மையெல்லாம் நீங்க தாண்டுவர. எங்க மேன்மையெல்லாம் நீங்க தான். யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னு நாங்க எத்தனையோ கரங்களை எதிர்பார்த்தோம். ஆனா எதுவுமே நிலை இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நீங்க மட்டும்தான் எங்களுக்கு உதவி. நீங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு. நீங்க மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். அதை விளங்கிக் கொள்ள தேவன் கொடுத்த நல்ல இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. எந்த மனிதனும் மாயையே, எந்த மனிதனும் மாயையே, எவராலும் எங்களை தூக்கி விட முடியாதுப்பா. எவராலும் எங்களை உயர்த்த முடியாதுப்பா. எங்களை விடுவிக்கிற தேவனுக்கு மகிமை. அவருக்கே துதி செலுத்துகிறோம். அவருக்கே கனத்தை செலுத்துகிறோம். அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நீர் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எழுந்தருள் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அசைவாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவனுடைய மகிமை இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய நன்மைகளை பார்க்க போகிறோம். புதிய கிருபைகளை பார்க்க போறோம். ஓ, புதிய இரக்கங்களை பார்க்க போறோம். தேவ தயவு ஊற்றப்படுகிறத பார்க்க போறோம். இந்த உலகத்துக்கு இந்த வருஷம் ஏமாற்றமா இருக்கலாம். எங்களுக்கு ஒருபோதும் அது ஏமாற்றமா இருக்கவே முடியாதாண்டவரே. இந்த உலகத்துக்கு இந்த வருடம் ஏமாற்றமா இருக்கலாம். இந்த உலகத்தின் பார்வையில் இது தோல்வியா இருக்கலாம். ஆனா தெய்வ பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. என் தெய்வ ஜனத்துக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. என நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை எங்களை இருதயங்களில துணித்து கொண்டிருக்கிறதுக்காக, எங்கள் உள்ளங்களில துணித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.